வணக்கம் உலகத் தமிழர்களே. ஜெர்மனில் அண்மையில் வந்து அனிருத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இசை வந்து நிகழ்ச்சி நடந்திருந்தது. மிக பெரிய அளவில் ஈழத் தமிழர்கள் அதில் பங்கேற்றிருந்தார்கள். அது சம்பந்தமாக நல்ல விதமான கருத்துக்கள் வந்து புதிய தலைமுறைகளிடமிருந்தும், கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள் வந்து போராட்ட அமைப்புகளிடமிருந்தும் போராவாராக்கள்டிருந்தும் வந்து கிடைக்கப்பெற்றிருந்தது விமர்சனங்கள். இதில் நாங்கள் இருந்த பெரிய கதைக்கு அப்புறம் சொன்னால் இதை பற்றியுமே இல்லை. அனிருத் வந்து அந்த நிகழ்வுக்கு வரைக்க ஒரு வரவேற்பு ஒரு நடனம் ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு மேடையில் இல்லை சொல்லி நடனங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பங்கு வகித்திருந்தது. அந்த நடனங்கள் கூட அநேகமாக வந்து ஜெர்மனோ சரி வெளிநாட்டு வெள்ளக்கார இன பெண்கள் தான் அதில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அநேகமான ஆக்கள் ஒரு சில தமிழ் பெண்களும் அதில் ஆடியிருந்தார்கள். அந்த வகையில் இப்போ என்ன நடந்த எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி இனி வர்ற அனிருத்தோ சரி அடுத்தடுத்த எல்லாம் நடக்கப்போ நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணியிருக்கணும். எங்கள் மக்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கணும், நிறைய ஆசைப்படினோம். திருப்பி திருப்பி இது வரணும், வருஷத்தில் ரெண்டு ரன் செய்யணும், மூன்று ரன் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கதைகள் வருது. இந்த வகையில் இப்போ எங்கள் பெண்கள் ஈழப்பெண்கள் அதாவது ஜெர்மன் ஃப்ரான்சஸ் சேர்ந்த பெண்களோட புதிய ஆசை என்னென்னு சொன்னால், அனிருத்தோட அந்த மேடையில் தாங்கள் ஒன்றா வந்து டான்ஸ் ஆடணும், அனிருத்தை வரவேற்று தாங்கள் தான் டான்ஸ் ஆடிக்கொண்டு வரணும், அது எல்லாமே தாங்களே தான் செய்யணும், இந்த முறை மிஸ் ஆகிட்டு அடுத்த முறையிலேருந்து நாங்கள் செய்ய போகிறோம் அண்டு அடம்பிடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அங்கங்கே வந்து கதைகளையும் போட்டிருக்கிறார்கள். இப்படி போய்கொண்டிருக்குது. அப்போ இது எங்கே போய் முடிய போதுன்றது எங்களுக்கு வடையாக கிளியராக தெரியும். அது நாங்கள் முழுமையாக வந்து சொன்னால் இது கருத்துச்சு வந்துடும், இது எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நாங்கள் செய்வோம், நீங்களே அதை சொல்கிறதுக்கு தான் நான் கேட்க போயினும். இங்கே கருத்துச்சு வந்துடும், எங்களுக்கு பிடிச்சா நாங்கள் செய்யலாமென்று தான் இருக்குதான்னு தான் எங்களுக்கு முதல் கேள்வி. அதே கேட்கலாம் கேள்வியாக நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் குடும்பம், அவன் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பார்கள், அவன் இங்கேருந்து புலம்பெயர்ந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், அங்கே வீசா எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு வடிவாக தெரியும் அது என்னன்றது. அதை வச்சு அந்த அடிப்படையில் அந்த அடித்தளத்தில் தான் இவர் வந்து ரெண்டாவது தலைமுறையோ மூன்றாம் தலைமுறையோ நான் இங்கே பிறந்தேன்னு கதைச்சாலும் அந்த அடித்தளம் வந்து அதுதான், அது மாறாது, அது இனி மாற்றலாது. அப்போ அந்த அடித்தளத்தில் இருந்து வந்துட்டு நான் இங்கே பிறந்தேன்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் செய்வேன் ரெண்டா அதைப்படி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பத்தில் அந்த அடித்தளம் இல்லையே, அது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றிலேருந்து நான் வந்திருக்கு. அப்போ அது எப்படி, அது ஒரு முரண் இல்லை? இப்போ செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கேக்க, அல்லது ஒரு நாட்டை ஒரு இனத்தை அடகு வச்சு ஒரு இன்னொரு நாட்டில் போய் இறங்கிட்டு ஒரு தலைமுறை அப்படியே அதை விட்டுரும் எல்லாமே கண்டுகொள்ளாத மாதிரி அடுத்த தலைமுறை திருப்பி கேள்வி கேட்குது, இதை நாங்களும் செய்யணும், எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லி கொண்டிருக்க போகிறீங்கள், அதெல்லாம் பல முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, நீ எங்கள் எங்கட வாட்டில் விடுங்க வாழ்கிறதுக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு கதை, வேற கண்டிக்கத்தக்க ஒரு கதையும் தான். அப்போ அந்த அடித்தளத்தை வந்து நீங்கள் ஒரு நாளுமே மறந்து கொள்ள இல்லாது, நீங்கள் எங்கே என்னென்ன போவங்க டான்ஸ் ஆடுங்கள், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை அப்படி எப்படி இருந்து வாங்க, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் எந்த அடித்தளத்தை வச்சு புலம்பெயர் தளத்தில் நீங்கள் இடம்பெயர்ந்தீங்களோ அந்த அடித்தளம் அழியுது, அழிந்து கொண்டு கேட்க நீங்கள் அதை கவனிக்காமல் ஆடி பாடிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் உங்களுக்கு வெளியில் அடித்தள நிலத்துக்குள்ள அந்த இருக்குது, அது அழிகிறது தெரியாது உங்களுக்கு என்ன வேறு, அது எது அடித்தளம்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் என்ன நிலத்துக்குள்ள இருக்கிறதால. ஆனால் நீங்கள் உங்களோட அடித்தளத்தை முதல் அறிந்து கொள்ளுங்க, அதான் உங்களோட வரலாறு, எதை வச்சு நீங்கள் வழிநாடு வந்தீங்கன்றது. அப்போ அது உள்ளுக்கு அழுகிக்கொண்டிருக்கு, அழிந்து கொண்டிருக்குது. ஆனால் மேலே கட்டின வீடு முதல் பார்க்க வடிவாக இருக்கும் உங்களுக்கு, உங்களோட புதுசாக வந்த புலம்பெயர்ந்த கலாச்சாரம் வாழ்க்கையெல்லாம் நல்ல வடிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். என்ன வருஷத்து வருஷம் ரெண்டு தரம் வென்றது வெறுவர் ஜுவன் வெறுவர் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். காசு கிடைக்குது, ஜூரோ டொலோசன்னு கொட்டும் கையில், அம்மா அப்பா உழைப்பினும் வீடுகள் சொந்தமாக இருக்கும், ஏதாவது தொழில்கள் இருக்கும், நல்லா இருக்கும், அதெல்லாம் சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் உங்களோட நன்மைக்கு தான் சொல்கிறோம், அடித்தளவங்க அழிந்து கொண்டிருக்குது, அதை சரியாக வச்சுக்கொள்வது கொஞ்சம் நேரத்தை மினக்கெடுங்கோ, அதில் கொஞ்சம் காசை போட்டுக்கொள்ளுங்க, இல்லை உங்களோட உழைப்பை போட்டுக்கொள்ளுங்க, உங்களோட அந்த விசுவாசத்தை போட்டுக்கொள்ளுங்க. விசுவாசம் மட்டும் என்னத்தை சொல்ல வரோம்னு சொன்னால், இப்போ ஒரு தேசியம் சார்ந்தோ இல்லை தமிழ் இனம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் போக மாட்டீங்க முதலாவது, உங்களுக்கு அது முக்கியமாக தெரியாது. ரெண்டாவது அப்படி ஒருக்கா போனாலும் அங்கே ஏதாச்சும் ஒரு நொட்டையை கண்டுபிடிச்சி சொல்லி போட்டு இது நான் இனி வர மாட்டேன் இங்கேனு சொல்லி குழப்பி போட்டு வந்துடுவீங்க. என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றதான் அடிப்படை விஷயமே. ரெண்டாந்திரம் போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதை நீங்கள் அப்போ விருப்பம் இல்லாமல் போனால் என்ன, உங்களுக்கு பிள்ளை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இப்போ அனிருத்த நிகழ்ச்சிகளுக்கு பிள்ளை தெரியுமா உங்களுக்கு, யாராக்காவது பிள்ளை கண்டுபிடிக்கும் இல்லை, போன எவனை கேட்டாலும் ஐயோ வாழ்க்கையில் இப்படி ஒன்று கண்டதே இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. இதே இது நீங்கள் ஏன் அப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை முழுமையாக விரும்பி போகிறீங்க, விளங்குதா? இதே விஷயத்தை இனத்துக்கான இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் இதே மாதிரி விருப்பத்தோடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே நிறைய விஷயம் நல்லது இருக்குது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், நீங்கள் இதுக்கும் அப்படி சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லுங்கள்,
தமிழரோடு எல்லாம் நிகழ்ச்சிக்கு வரைஞ்சவர் சண்டை பிடிக்க போகிறானுங்கள். இது சரியில்லை, அது புல, இவனுங்களை காசு அடிச்சுட்டு போக போகிறான், எப்போ மாற்றுவானோ தெரியாது, இவங்க புல, இவன்கிட்ட கண் சரியில்லை, அவன்கிட்ட இது சரியில்லை, இல்லை இவனெல்லாம் ஒரு ஆளோண்டு வரும். அனிருத் பெரிய ஆளை, அனிருத்தின் எவ்வளோ கதை இருக்குது, நீங்கள் அதை நம்பி அந்த கதையெல்லாம் நம்பி போக விட்ட நீங்களோ இசை நிகழ்ச்சிக்கு இல்லைத்தானே. ஜுவன் சங்கர் ஐயா மூன்று கலிங்கனம் செஞ்சவர், இதே இங்கே ஒருத்தன் எங்கண்டையால் ஒரு இது இனம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி செய்கிறானோ இல்லை ஏதோ செய்கிறானான்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க, போக மாட்டீங்க, கேட்டேன்னு சொல்லுவீங்க, அவன் மூன்று கலிங்கனம் செஞ்சவன் அவனை நம்பி எப்படி புள்ளி அனுப்புகிறான்னு சொல்லுவீங்க. ஜுவன் சங்கர் ஐயா மூன்று கலிங்கனம் செஞ்சு விடுவதான் நிற்கிறார், ஏன் நம்பி புள்ளி அனுப்புறீங்க, நீங்கள் தான் சேர்ந்து வணிக்கிறீங்க. அப்போ ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வேலையில், ஏன் இந்த பொய், ஏன் இந்த பொய் நாடகங்கள். அப்போ இங்கே என்ன சொல்ல வரவன்னு சொன்னால், இது உங்களோட நன்மை தான் சொல்கிறோம், அடிப்படை அந்த அத்திவாரம் வந்து அழிஞ்சு கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதில்லை, நீங்கள் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறீங்கள், அதை கொஞ்சம் சரியாக வச்சுக்கொள்ளுங்கள். என்ன சொன்னால் அதை சரியாக வச்சுருந்தால் தான் நீங்கள் வந்து ஆடிப்பாடு நிகழ்ச்சி நடக்கும். என்ன சொன்னால் இப்போ நீங்கள் ஆடி பாடிக்கொண்டிருப்பீங்க, உங்களுக்கு அடிப்படை அத்திவாரம் தெரியாது, அது இடிஞ்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் மொத்தம் அடிஞ்சு விழ போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரியோசனமும் இல்லை, அது உங்களுக்கு அப்போ தான் விளங்கும். இப்போ இவங்களையும் இப்படி இவனையும் இப்படி கத்தினான்றது பிறகு இப்போ விளங்காது. இப்போ இவங்க யூடியூப் இருக்கிற வரைக்கும் இந்த டேட்டா இருக்குது, வந்தவர் வந்து பத்து கருத்து சொல்லுவார், சொல்லி போட்டு போக போகிறான்னு சொல்லி தான் நினைப்பீங்க. அப்படி தான் முக்காசு இப்போ இனியும் நினைப்பீங்க, அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், வளர்ந்து எங்கண்ட வேலை, நீங்கள் இருக்கிறத அழிகிறதெல்லாம் உங்கள்கிட்ட பிரச்சனை, அது எல்லாத்தையும் விடுவோம். இந்த சுதந்திரமாக இருக்க போகிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தானே, நான் நெச்சப்படத்தான் வாழுவேன்னு சொல்லி அவைக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த சூரியன் இருக்குது, இந்த சந்திரன் இருக்குது, இப்படி எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, சமுத்திரம் இருக்குது, இப்படி இயற்கையில் நிறைய விஷயம் இயங்கி கொண்டிருக்குது, எல்லாமே ஒரு ஒழுங்கெலாம் இயங்கி கொண்டிருக்குது. சூரியன் சொல்லுமா, சூரியன் சொன்னவங்களுக்கு அப்படி இருக்கும், நான் சுதந்திரமாக இருக்க போகிறேன், நான் தனியாக விடுங்களா, நான் இந்த பாட்டில் சுத்த போகிறேன்னு சொன்னவங்களுக்கு அப்படி இருக்கும். உலகம் ஒரு நாள் தாங்குமா, தாங்காது, இருக்குமா முதல் உலகம், இருக்காது. அதே மாதிரி இப்போது உங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு, நான் இதால் ஓட மாட்டேன், கொஞ்சம் உங்களோட வீட்டு பக்கத்தில் வந்து ஓட போகிறேன்னு சொல்லி வலிக்கிட்டா, நான் சுதந்திரமாக ஓட போகிறேன்னு சொல்லி வலிக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது, எல்லாமே ஒரு ஒழுங்கிலையும் ஒரு இதுலேருந்து தான் நடக்குது, அந்த ஒழுங்கிலேருந்து வரதான் ஒழுக்கம். எதுவுமே இங்கே சுதந்திரம்னு சொல்லி முழுமையாக சொல்லலை, இருந்தால் எல்லாம் ஒன்று கொண்டு விட்டு கொடுத்து தான் போகலாம். ரோட்டில் நான் தான் போகணும், நான் ரோட்டில் போகிறது என்ற உரிமைன்றதுக்காண்டி நான் கண்ட பாட்டுக்கு ஓடிலாது, அடுத்தவனுக்கு வாகனம் விட்டோ இல்லை அதுக்குரிய ஸ்பேஸை விட்டோ, எனக்கண்டு தரப்பட்ட அந்த டைமில் தரப்பட்ட நேரத்துக்கு தான் நான் ஓடிக்கொண்டிருக்கலாம். அதில் கொஞ்சம் முறுக்கினாலும் முன்னுக்கு போன கிடைக்கும், இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் பின்னுக்கு போன கிடைக்கும். அப்போ இப்படி இவ்வளோ தான் இந்த சுதந்திரம், இந்த உலகத்தில் இருக்க சுதந்திரமே இவ்வளவு தான். இப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே உள்ளே தான் திறந்துட்டு காட்டெலாம் போயிருக்கணும். அப்போ ஒரு உப்புச்சப்பே இல்லாத ஒரு சுதந்திர கதையை கொண்டாந்து பொய்யுக்கேன்னு இப்படி அதை சொல்லி பிரியோசனம் இல்லையே. அனுதத்துக்கு போகணுமா, ஜீவன் சங்கரோட போகணுமா, மியூசிக் போகணுமா, போங்கள். அதுக்கு நீங்கள் பிள்ளையான ஒரு கருத்தை சொல்லி உங்களை நீங்களே ஒரு பாதாளத்துக்குள்ளே தள்ளாதீர்கள். இந்த மாதிரி கருத்துருமை நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஏண்டா அதை கண்டுபிடிச்ச அமெரிக்கக்காரங்களே தேடிக்கொண்டிருக்கிறானுங்க, இப்படின்ற உண்மையில் என்ன பிள்ளையாக சொல்லி போட்டோமான்ட்டு. அப்போ படிச்சலினவனுக்கே படிச்சலினவனே ஃபெயிலண்டா, பார்த்தலினவனுக்கு என்ன நடக்க போகுது. இது சம்மந்தமான கருத்துக்கள் இருந்தால் இங்கே கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். நன்றி.